Hi friends, good evening. Now unga Saranya Tamil Trader Zone channel ku unga ellarayum varavirukiren. Nama ipa inda video la paaka porradhu 8/2/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசிக்கா பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமா அவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் நியூ டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிற அலைஸ் ப்ளூ கம்பெனியோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 125 புள்ளிகள் டவுனில், 1.14% டவுன் ஆகி 10,943 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடான பங்குகளில் 9 பங்குகள் பாசிட்டிவாகவும் 41 ஸ்டாக் வந்து டிக்ளைனாகவும் முடிவடைந்திருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே டவுனாக க்ளோஸ் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா செக்டாருமே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆட்டோ செக்டார், 3% மேலே, கிட்டத்தட்ட 3.5% மேலே டவுன் ஆகி 316 புள்ளிகள் இறங்கி 8,420 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் செக்டார் 92 புள்ளிகள் டவுன் ஆகி 27,294 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் பார்க்கும்போது நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே இன்னைக்கு டவுனாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கலாக நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இன்றைய ஈக்விட்டி மார்க்கெட்ல நிஃப்டி 50 11,021 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,040 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 10,926 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,943 அப்படிங்கிற லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலெல்லாம் கட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை வச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம நேத்தே பார்த்திருந்தோம் டோஜி. ஸோ டோஜி கேண்டலை பொறுத்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ செல்லர்ஸ் அதிக லெவலில் மார்க்கெட்டை இழுத்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு டெக்னிக்கலாக. ஸோ டெக்னிக்கலாக தொடர்ந்து மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். இருந்தாலும் சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் விடுமுறை நாட்கள், இந்த 2 நாட்களில் குளோபல் வைஸ் எக்கனாமி டேட்டா எப்படி நடக்குது, முக்கியமான நிகழ்வுகள் மார்க்கெட்டை திருப்பி கூட கொண்டு போகலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சண்டே நைட் பார்ப்போம்ல, அதில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுக்கு சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி ட்ரேடான பங்குகளில் 950 பங்குகள் பாசிட்டிவாகவும் 1,552 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 125 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. அடுத்தது ஒரு பியரிஷான மார்க்கெட் இன்னைக்கு முடிவடைந்ததுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்ல என்ன விஷயம் அதிக லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் வந்து மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனீஸ் பிரீமியர், ஸோ அவரை வந்து சந்திக்கிறதா ஒரு மீட்டிங் கன்க்ளூஷ் பண்ணதுல, அது வந்து மார்ச் எண்டுக்குள்ள அவர் அந்த மீட்டிங் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாதது குளோபல் வைஸில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸோட ஒரு ரியாக்ட் பண்ண வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து குளோபல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் ஆக்கி கொண்டு போயிருக்கு. அதோட ரியாக்ட் வந்து நம்மளுடைய பங்கு சந்தையிலையும் எடுபட்டிருக்கு. அடுத்து முக்கியமான சில பங்குகள், முக்கியமான சில செக்டார்ஸ் எல்லாமே டவுன் ஆனது நம்ம பங்கு சந்தையில் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா டாடா மோட்டார்ஸ், வேதாந்தா. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா மெட்டல் செக்டார், ஸோ இதெல்லாமே இறங்கினது இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து டவுன் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நியூஸ். அதே மாதிரி டெக்னிக்கல் வியூவில் நம்ம பார்க்கும்போது ஒரு 5 டேஸோட எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் 10,967 இதை வந்து மார்க்கெட் கட் பண்ணி கீழே போய் கீழேயே க்ளோஸ் ஆனது ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டலை கொடுத்தது டோஜி கேண்டில். ஸோ அதோட பாசிபிள் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் டெக்னிக்கல் வைஸாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஃப்ரெஷ்ஷாக லாங் போடணும்னு நினைக்கிறவங்க
6,041 அப்படிங்கிற லெவலை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் திரும்பி மேலே போகும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது டாடா மோட்டார்ஸ். ஸோ ஸ்டாக்ஸில் இன்னைக்கு 18% கிட்டத்தட்ட இறங்குச்சு. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதுலேருந்து அது ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனி வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ இந்த நிறுவனம் வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட Q3 ரிசல்ட் குறைந்து வந்தது இன்னைக்கு அந்த பங்கோட 52-week லோவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்குள்ளே போகலாம். இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ் இன்னைக்கு இன்ஃப்ராடெல் பங்கு 7.5% மேல ஏறி 328 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோடாக் பேங்க் 1% மேல ஏறி 1,298 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. HCL டெக், பாரத் ஏர்டெல், சிப்லா, யூபிஎல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டார் கம்பெனி, டெக் மகேந்திரா, இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸா இருக்காங்க. டாப் லாசர்ஸ் டாடா மோட்டார்ஸ் 17.5% இறங்கி 150 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 129 அப்படிங்கிற லோ போயிருந்தாலும் 150 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 7% கிட்டத்தட்ட டவுன். வேதாந்தா 5.41% டவுன். அதாவது டே ஹையான 162 இருந்து 149 வரைக்கும் லோ போயிட்டு 154.60 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கிராசிம், HR மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், IOC, JSW ஸ்டீல், NTPC, ONGC இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டோட டாப் லாசஸ். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸில் டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், M&M, HDFC பேங்க், எஸ் பேங்க், SBI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த பங்குகள் எல்லாமே வேல்யூவில் ஆக்டிவாக இருக்கு. வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் ஆர் பவர், ஆர் காம், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் கேபிட்டல், டிஷ் டிவி, செயில், சுஸ்லான், எஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு வால்யூமில் ஆக்டிவாக இருக்கு. 52-week ஹையை டச் பண்ண பங்குகள் பேட்டா இந்தியா. இந்த நிறுவனம் இன்னைக்கு 1188 அப்படிங்கிற புது 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அடுத்தது முக்கியமாக கவனிக்க நெஸ்டலின். ஸோ இந்த பங்கும் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. டைட்டன் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. மொத்தம் இன்றைக்கி 13 பங்குகள் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. 52-week லோவை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 240 பங்குகள். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளை பற்றி மட்டும் பார்க்கலாம். கியூபிட் லிமிடெட் இந்த நிறுவனம் இன்றைக்கி 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு IDBI பேங்க் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. NTPC லிமிடெட், MRF லிமிடெட் எல்லாமே 53-week லோவை டச் பண்ணியிருக்கு. ரோல் ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் அண்ட் ரிங்ஸ் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அன்ஃப்ளெக்ஸ், யூஃப்ளெக்ஸ் லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில விஷயங்களாக, லோ டச் பண்ண பங்குகளில் கவனிக்க வேண்டிய சில பங்குகளாக இருக்குது. அடுத்தது முக்கியமான பங்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா பங்குகளுமே JSW ஸ்டீல் இதுதான் தேடி உங்களுக்கு காமிக்கணும். 52-week லோவை டச் பண்ணது அடுத்து JSW ஸ்டீல். ஸோ அடுத்து நம்ம குளோபல் மார்க்கெட் USD ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் 0.17%, 52.73 பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. கமாடிட்டிஸ், இந்திய கமாடிட்டிஸில் கோல்ட், சில்வர், க்ரூட், நேச்சுரல் கேஸ், அலுமினியம் எல்லாமே, லெட் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. காப்பர், நிக்கல், ஜிங்க் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 14 பைசா குறைந்து 71.31 முடிவடைந்திருக்கு. இப்போ யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆகவும் ஸோ குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் தற்சமயம் டவுனாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் கிளியராக ஓகே வந்துருச்சு. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ஆகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் ஏஷியன் மார்க்கெட்டும் மிக்சட் டவுன் ஆகவும் இருக்குது. ஸோ இந்த நிலை எப்படி இருக்கும்,
திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில், அதாவது திங்கக்கிழமைக்கு பிஃபோர் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா தகவல்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் பற்றின அப்டேட்டடான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். லைக் கம்யூனிட்டி டேப்பில் போட முடியல, யூடியூப்ல டக்குன்னு வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியல, உங்களுக்கு அந்த விஷயம் வேகமாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நான் குரூப்ல உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன், அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே, ஹாப்பி வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.